வணக்கம், வந்தனம் என் நமோஷ்காஸ் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம முந்தானைத்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் பற்றி வீடியோ பார்த்துருந்தோம் இல்லைங்களா. அதில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எப்படின்னா எனக்கு வந்து உண்மையாலுமே அது வேலை செய்யுது, நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படிங்கிற மாதிரியும், ஒரு சிலர் ரெண்டு நாள்லேயே என்னால் நான் நினச்சதை என்னால் அடைய முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, விச் இஸ் வெரி கிரேட் உண்மையாலுமே. இன்னும் ஒரு சிலருக்கு என்னங்க எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, என்னென்னமோ எல்லாரும் இப்படி சொல்கிறீங்க நமக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு எண்ணக்கூடியவர்களுக்கு இன்றைக்குண்டான வீடியோ ரொம்ப தெளிவான, இன்னும் பொறுமையாக சொல்லக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள் அது ரொம்ப மைனராக இருக்கும், நம்ம நோட்டீஸ் கூட பண்ணியிருக்க மாட்டோம். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுடைய எண்ண அலைகள் கூட ஒரு சின்ன ஒரு கசமுசா அப்படிங்கிற ஒரு வேலையை பண்ணிடும். நம்மளுடைய உணர்வுகள்லையும் தேவையற்ற மாற்றங்கள் அப்படிங்கிறத கொடுக்குற காரணத்தினால தான் நம்ம நினைக்கிறத நினச்சார் போலவே நடப்பது கிடையாது அப்படிங்கிறது. அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உண்டான வாழ்க்கை உங்களால் எளிமையிலேயே வாழ முடியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ இது ஏதோ புதுசாக ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனி பயிற்சி மாதிரி எல்லாம் செஞ்சு தான் நமக்கு இது வந்து வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு கேட்டால், இவ்வளோ நாள் நம்மளுக்கு நடந்தது இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லா மனிதர்களுக்கும் அவர்களுடைய வாழ்நாளில் தான் நினச்சது ஏதோ ஒரு கட்டத்தில் நடந்தே தீரும். அந்த நினப்பு எப்படி நடந்திருக்கும்னா அதுதான் நம்ம அதை நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம், சரி இதுதான் நல்லாயிருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி நிறுத்தாமல் அது கிடைச்சா நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம உள்ளர ஒரு சில மகிழ்ச்சியான உணர்வுகளோடு நம்ம அதை கற்பனை பண்ணிவிட்டு நம்ம சராசரியாக நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்குறதுக்கு போயிருந்திருப்போம். ஆனால் அந்த ஒரு எதர்ச்சியாக அப்படி தான் நினச்ச மாதிரிங்க அந்த உள்ளுணர்வோட அது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்திருக்கும். ஒரு சிலர் மட்டும்தான் அதை நோட்டீஸ் பண்ணி அதை ஏற்றுக்கிட்டு அதை மகிழ்ச்சிகரமாக அனுபவிக்கிறதுக்கு தெரிஞ்ச ஆட்கள். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த ஒரு ஒரு அகம்பாவம் இதுன்னா அப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அதை உதாசீனப்படுத்தி புறந்தள்ளிட்டு போயிடுறாங்க. இன்னொன்று சந்தேகம் அப்படிங்கிறது நிறையா இருக்கிறே, எனக்கு நல்லது நடக்குதா, அது எப்படிடா எனக்கு நல்லது நடக்குது, எனக்கெல்லாம் நல்லது இப்படி நடக்காது. ஸோ தான் மேலேயே தன்னுடைய வாழ்க்கையிலேயே தனக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மேலேயே அவர்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகம் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால தான் விருப்பப்பட்டது நடக்கும் பொழுதும் கூட புறந்தள்ளிட்டு போகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சின்ன கதையும் சொல்லிவிட்டு நம்மளுடைய சராசரி வாழ்வில் இருக்கக்கூடிய உதாரணத்தை சொல்கிறேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒரு முனிவர், அவர் பேர் ஞாபகம் இல்லை, கிருஷ்ணர்கிட்ட ஒரு வரம் வாங்கினாராம். என்ன அப்படின்னு சொன்னால், நான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி எனக்கு தாகம் அப்படின்னு கேட்டேன்னா தண்ணி வந்து நீ எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும், நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வரம் வாங்கினாராம். கிருஷ்ணர் சரி அப்படின்ட்டாராம். ஒரு நாள் வந்து அந்த முனிவர் அப்படியே பாலைவனத்தில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவருக்கு பயங்கரமான தண்ணி தாகம். அப்போது கிருஷ்ணா எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னோடனே ஒரு என்ன சொல்கிறது, உடலால் கொஞ்சம் அப்படி ஊனப்பட்ட மாதிரி அந்த நம்ம ஊரில் தான் இந்த சாதி இது இருக்கே, ஸோ அது மாதிரி தாழ்த்தப்பட்ட சாதி அப்படி வச்சுக்கங்களேன், அப்படி தான் அந்த கதை வருது. அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. இந்த முனிவர் அப்படிங்கிற ஒரு ஒரு உயர்குலத்தை சேர்ந்தவர் சரிங்களா. அந்த பையன் வந்து கையில் ஒரு ஒரு ஒடுங்கின ஒரு பாத்திரம், அதில் வந்து இந்த தண்ணி கொண்டு வந்து கொடுக்க, ஏச்சி நீசனே உங்கள்கிட்டலாம் நான் வந்து தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன், நான் யாருன்னு தெரியுமா, நீ வந்து எனக்கு தண்ணி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்திட்டு போயிடுறாரு. கொஞ்சம் தூரம் போனோன்னே கிருஷ்ணா எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது தண்ணி கொடு அப்படின்னு கேட்கும்போது மறுபடியும் அதே பையன் அந்த இடத்துக்கு வர்ற, ஏ நீ எல்லாம் என்னை பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துருக்கேன், நான் தான் உங்கள்கிட்ட தண்ணி வேண்டான்னு சொல்லிட்டேன்ல போ அப்படின்றார். மூணாவது தடையும் போய் கேட்குறாரு, அதே பையன் திருப்பி வரும்போது இப்போ கடுப்பாயிடுறாரு. இப்போ நீ எங்கிட்ட போகலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நான் சாபம் கொடுத்துருவேன், போயிடும் முதல்ல இனிமேல் என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாது அப்படின்னா, சாமி நீங்கள் வாங்கி கொடுங்க இவ்வளோ தண்ணி தாகத்தில் இருக்கிறீங்களே அப்படின்னோடனே இனி வரவே கூடாது என் கண்ணு முன்னாடி, நிஜமாவா சாமி இனி நான் வர வேண்டாமான், கண்டிப்பாக என் கண்ணு முன்னாடி வரக்கூடாது போயிரு அப்படின்ட்டு. சரின்னு நாலாவது தடவை அந்த முனிவர்னால முடியல, கிருஷ்ணா இப்போ நீ வந்தே தீரணும் இல்லாட்டி நான் உனக்கு சாபம் கொடுப்பேன், நீ வந்து கொடுத்த வரத்தின் மீது இப்படி ஒரு இது பண்ணுறியே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை போட்டு கடியே. கிருஷ்ணர் கிளம்பி வந்துடுறார் அவருடைய ரூபத்திலேயே. என்ன நான் உங்கள்கிட்ட தண்ணி கேட்டேன், நீ வந்து தண்ணி கொடுக்காமல் இந்த மாதிரி என்னை ஏமாற்றிட்டே இருக்க அப்படின்னோடனே கிருஷ்ணர் சொல்கிறார், நான் தான் கொண்டு வந்து கொடுத்தனே அப்படின்னு. நீ எப்போ கொடுத்த அப்படின்னு, நான் தான் மூணு தடவை கொண்டு வந்து கொடுத்தனே, பொய் சொல்லாத, மூணு தடவை எவனோ ஒருத்தன் வந்து ஒரு ஒரு நீசன் ஒரு இழிவுறவு கொண்டவன், அது எப்படிப்பட்ட ஒரு பாத்திரம், அதில் கொண்டு வந்து எனக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தான், அதெல்லாம் நான் வாங்கி குடிக்கணுமா, நீ வந்து எனக்கு கொடுத்துருக்கோம்ல, நீ இவ்வளோ படித்து இவ்வளோ ஒரு முக்தி நிலை அடைந்த ஒரு முனிவனாக இருந்தும் கூட உனக்கு பொறுமை அப்படிங்கிறது இல்லையே, உனக்கு என்ன அந்த ஞானம் அப்படிங்கிறது வாய்க்க பெற்றும் கூட உனக்கு எது சரி அப்படிங்கிறத உணர்ந்து பார்க்குறது, ஒரு உருவம் தாண்டி உணர்ந்து பார்க்கறதுக்குண்டான பக்குவம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரலையே, நான் தான் வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் புரியலையே அப்படின்னோட அந்த முனிவருக்கு ஒரு செகண்ட் இப்படி ஜர்க்காரு, டக்குன்னு கண்ணை மூடி அந்த பழைய நடந்த நிகழ்வுகள் ஞான திருஷ்டியில் பார்க்குறார். கிருஷ்ணர் தான் அந்த உருவத்தை மாற்றிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கார். கிருஷ்ணரை பார்த்தோம், ஏ கிருஷ்ணா என்னை மன்னிச்சிரு அப்படின்னா, பரவாயில்ல உங்களுக்கு வாய்க்கப்பட்டது அவர் தான் போல, ஏன்னா நீங்கள் கேட்டது தண்ணி தான், ஆனால் நான் மூணு தடவையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தது அமிர்தம், மூணு தடவையுமே நான் கொண்டு வந்து கொடுத்தது அமிர்தம்,
நீங்கள் அதை வந்து வாங்கி குடிச்சிருந்தீங்க, கொஞ்சம் உங்களுடைய சின்ன ஒரு இதுக்கு நீங்கள் கேட்டீங்க, கேட்டது நடந்தது, கொஞ்சம் உங்களுடைய அறிவுக்கு கொஞ்சம் வேலை கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு வெறும் தண்ணி இல்லை, அமிர்தம் கிடச்சிருந்துருக்கும். ஆனால் அதற்கு உண்டான வாய்ப்பை மூணு தடவை கொடுத்தேன், மூணு தடவையுமே நீங்கள் இழந்துட்டீங்க. இதற்கு மேலே அந்த வாய்ப்பு கிடைக்காது. நீங்கள் கேட்டாருக்கு போலவே இந்த அங்கே தண்ணி அப்படின்னு கொடுத்துட்டு போனாராம். அப்போது இதே நிகழ்வு நம்மளுடைய வாழ்விலையும் நடக்கும். நிறைய பேருக்கு வந்து அன்பு வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த அன்பு வேணும் வேணும் வேணும்ச்சு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்ல, அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்ல, பையனுக்கு பிள்ளையோ பிள்ளைக்கு பையனோ, ஸோ இதை எதிர்பார்க்குறது உண்டு தானே. அப்படி அன்பு எதிர்பார்க்கும் போது அந்த அன்பு கிடைக்கும். இன்றைக்கி காதல் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அதுக்கு நிறைய பேருக்கு அர்த்தமே தெரியறதில்ல, பட் இருக்கட்டும், தெரிஞ்சதுன்னு வச்சுக்குவோமே. அந்த அன்பு காதல் இது வேணும் எதிர்பார்ப்போம், எதிர்பார்த்தது கிடைக்கவும் செய்யும். ஆனால் நம்ம ஊரில் அந்த மதம் சாதி இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஏழை பணக்காரன் இந்த மாதிரி, இது நம்ம ஊர்னு இல்லைங்க, உலகம் முழுசு இருக்கிற ஒரு விஷயந்தான். அப்போது நமக்கு கேட்டார் போலவே உண்டான ஒரு அன்பை காட்டக்கூடிய, ஒரு காதல் கொடுக்கக்கூடிய ஒரு எதிர்பாலனத்துக்காரங்க நம்மகிட்ட வருவாங்க. ஆனால் இந்த மதம் சாதி ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு மட்டும் இல்லாமல் நமக்கே ஒரு சில நேரத்தில் விருப்பம் இருக்கும், தவறு கிடையாது, அது அவரவருடைய விருப்பத்தை பொறுத்தது, அதில் நம்ம போய் மூக்க நுழைக்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, அவரவருடைய விருப்பத்தை பொறுத்தது. அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், நாம் கேட்டது நம்மக்கிட்ட கிடச்சிது, ஆனால் நம்ம அதை புறந்தள்ளிடுவோம். அப்போ கேட்கும் பொழுதே சரியாக கேட்கணுங்கிறத இங்கே மேட்ரு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கேட்டது கிடச்சிது, அதை புறந்தள்ளுறோம், அதுக்கு நம்ம 1008 காரணம் காரியம் சொல்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, கேட்கும் பொழுதே சரியாக கேட்டிருந்தா உன்னுடைய விருப்பம் வந்து உன்னுடைய சாதியா, உன்னுடைய மதமா, உன்னுடைய வசதிக்கு ஏற்றார் போலவா, இதெல்லாம் உனக்கே விருப்பம் இருக்கா, அதற்கு ஏற்றார் போலவே உனக்கு இப்படி ஒரு நிலையில் இருக்கக்கூடியவே எனக்கு வேணும்னு கேட்டிருந்தேன்னா வேலை முடிஞ்சுதான். அப்போ முதல் தப்பு நம்ம அந்த இடத்துல பண்ணியிருக்கோம். இதே தான் வேலைக்கும். முந்தனது போட்ட வீடியோ, அந்த மேனிஃபெஸ்டேஷன் வீடியோவில் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க, நான் வேலை வேணும்னு கேட்டேன், கேட்ட மாதிரியே வேலை கிடச்சிது, ஆனால் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எனக்கு ஒரு வேலை வேணும்னு கேட்காம விட்டுனேன், என போட்டு கொள்ளுதேன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான், நல்ல மனைவி அமையணும், நல்ல கணவன் மனைவினும், அழகான மனைவி வேணும், பணக்கார புருஷன் வேணும், ஒழுக்கம் வேணும்னு யாருமே கேட்குறதில்ல. நான் என்னுடைய மனைவி நல்ல ஒழுக்கமுடையவளாக இருக்கணும்னு யாரும் கேட்குறதில்ல. நல்ல ஒழுக்கமும் என்னை நல்ல ஆயுசு பூரா வச்சு காப்பாற்றுற ஒரு கணவன் வேணும்னு யாரும் கேட்குறதில்ல. அப்போ புரியுதுங்களா, ஒன்று கிடைக்கு, நம்ம கேட்டது கிடச்சிருச்சு, அந்த நெகட்டிவ் இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது லைஃப்பில் வந்து நிறைய இருக்குது, அதெல்லாம் சேர்த்து வச்சு தான் கேட்கணும். ஆனால் நமக்கே அது தெரியாமல் போயிருதுங்கிறது தான் முக்கியம். அப்போ நமக்கு கேட்டது எல்லாமே உண்மையாலுமே கிடைக்குது, இது சராசரியாக நம்மளுடைய வாழ்வில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் இதை நம்ம உணராத ஒரு காரணத்தினால அதை வந்து நம்ம ஒதுக்கி தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கோம். சரிங்களா, சரி, இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிருச்சு, இனிமே நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே. தெளிவாக முதல்ல அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் அப்படிங்கிறதுல பொறுமையாக ஒன்றுக்கு 4 தடவை இல்லைங்க, 10 தடவை வேணாலும் யோசிச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு இது வேணும், இது கிடச்சதுனா எப்படி இருக்கும், எனக்கு இதுதான் விருப்பம் இருக்கும், ஓகே இதுதான் இருக்கணும். ஸோ ஒரு ஸ்டோரி நீங்கள் டிசைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு முதல்ல நீங்கள் பொறுமையாக இருங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல நீங்கள் முதல்ல தெளிவாகுங்க. தெளிவான பிறகு ஒரு ஸ்டோரி டிசைன் பண்ணுங்கள். அந்த ஸ்டோரி டிசைன் பண்ணி வெறுமனே கற்பனையாக இருக்கக்கூடாது. மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய மனோதிடத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு காரியம்தான். ஸோ இது வெறுமனே கற்பனையாக இருந்து அதில் எந்த விதமான பயனும் கிடையாது, அது உள்ளுணர்வோடு சேர்ந்து வரணும். அப்போ உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒன்று, அது உறவாகட்டும் இல்லை வேலையாகட்டும் பொருளாகட்டும் என்ன மாதிரினாலும் ஆகட்டுங்க, அது உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து உள்ளுறம் உணர ஆரம்பிக்கணும். உங்களுக்கு அது கிடைத்தாற் போலவே நீங்கள் இந்த இடத்துல வாழ்க்கையை வாழணும், இதுதான் அங்கே முக்கியமே. உங்கள்கிட்ட இப்போ இல்லை, ஆனால் இந்த உங்கள்கிட்ட இல்லைங்கக்கூடிய எனர்ஜி தான் உங்களை சூழ்ந்திருக்கு, இந்த பிரபஞ்சமும் அதுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மனதார எனக்கு ஏற்கனவே அது கிடைச்சதற்கு மாதிரியே நீங்கள் வந்து ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்க. அதுவும் எப்படி, உணர்வுகளோடு சேர்ந்து. ஏன்னா எண்ணங்கள் எப்படி வெளிப்படுது, உணர்வுகள் மூலமாக தான் வெளிப்படுது, உணர்வுகளாக தான் வெளிப்படுது. ஸோ உணர்வுகள் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒரு பொருளோ உறவோ உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, எப்படி நீங்கள் நன்றி உணர்வோடு இருப்பீங்க, எப்படி நீங்கள் வந்து அதை வச்சு வாழ்க்கையை வந்து மிகுந்த ஒரு சந்தோஷத்தோட பெருமையோட நிம்மதியாக வாழ்வீங்க. இது எல்லாம் தான் இருக்கணும். நெகட்டிவ் தாட்ஸுக்கு இந்த இடத்துல வரக்கூடாது, ஹையர் பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் வரணும். ஸோ மகிழ்ச்சி, நன்றி உணர்வு, ஒரு அப்போ யாருக்கு நன்றி சொல்கிறது, முதல் திருவருள்கரணை அப்படிங்கிறதுக்கு நன்றி சொல்லுங்கள், இறை அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு நன்றி சொல்லுங்கள். பிறகு அந்த பொருளுக்கும், அந்த பொருளை கொண்டு வந்து சேர்த்துன அந்த ஒரு சக்திக்கும், இந்த பிரபஞ்சத்திற்கு, இதற்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள். அந்த வந்த ஒரு உறவு, அந்த உறவுக்கு நன்றி சொல்லுங்கள். அப்போ இந்த நன்றியோடு நீங்கள் வந்து முதல்ல அப்படியே கற்பனை பண்ணி வாழணும். முதல்ல உங்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது மேலிட்டு வரணும். இப்படி மேலிட்டு வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், உங்களை சுற்றி அது நிதர்சனமாக இந்த முப்பரிமான உலகத்தில் இல்லை, பொருள் உலகத்தில் இல்லை அப்படின்னு சொன்னாலும், அருள் உலகத்தில் உங்களுடைய எண்ணங்கள் உணர்வுகளோடு சேர்ந்து போகும்போது அது கூடி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன பண்ணுது,
இந்த திருவருளையோ இல்லை இந்த பிரபஞ்சத்தையோ நீங்கள் உங்கள் பக்கம் இழுக்கிறீங்க, உங்களுக்கு வேணுங்கக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு சக்தி அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தை முழுக்க கலந்துருக்கு, இந்த திருவருளோட கலந்துருக்கு, அது உங்களை நோக்கி இழுக்கிறீங்க, ஆட்டோமேட்டிக்காக தான் உங்ககிட்ட வந்துடும். அப்போது உங்ககிட்ட வந்த உடனேயே நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஒப்புக்கொள்றதுக்கு உங்களுக்கு மனசில் வந்து ஒரு ஒரு இது இருக்கணும், அதை நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ நான் நினச்சேன் ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் திருப்பி திருப்பி சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு வேணுங்கிறத கரெக்டாக நீங்கள் யோசிக்கணும். ஒரு ட்ரையம்ப் வண்டி கிடச்சா நல்லா இருக்குங்கய்யா, 2.5 லட்சம் ரூபா ஒரு ட்ரையம்ப் வண்டி கிடச்சா நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் 2.5 லட்சம் ரூபா இல்லை. இப்போ ட்ரையம்ப் வண்டி கிடச்சா நல்லாயிருக்கும்னு தான் நம்ம யோசிப்போம். 2.5 லட்சம் ரூபா 2.5 லட்சம் ரூபா இல்லை இதெல்லாம் நமக்கு யோசிக்க மாட்டோம். நம்ம கரெக்டாக கண்ணு முன்னாடியே ஒரு ட்ரையம்ப் ஃபார் சேல்னு வரும், ஆனால் அது 2.5 லட்சம் ரூபான்னு போட்டிருக்கோம். இப்போ நம்மகிட்ட காசு இல்லை, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? நீங்கள் கேட்டது கிடச்சிது, நீங்கள் கேட்டது ட்ரையம் வண்டி தானே, தாங்க சேலுக்கு இருக்குது, உங்களால் இப்போ வாங்க முடியுமா? அப்போ நீங்கள் என்ன நினைக்கணும், ட்ரையம் வண்டி வேணும், அதை வாங்குவதற்குண்டான பொருள் வசதியும் நம்மக்கிட்ட சேர்ந்து வரணும்னு நீங்கள் கேட்கணும். ஏன் ட்ரையம் சொன்னேன்னா, இப்போ ரீசெண்டாக நானும் எங்கள் அப்பாவும் ட்ரையம் பற்றி பேசிகிட்டு இருந்தேன், அதனால் அந்த எக்ஸாம்பிள் எனக்கு ஞாபகம் வந்தது. பட் எனிவே நான் சொல்கிற லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? அப்போ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடியது எல்லாமே இது பண்ணணும். அப்போ அந்த வண்டியில் ஏறி உட்காந்து அதை வந்து ஓட்டும் பொழுது அந்த வண்டியினுடைய நிறம் எப்படி இருக்குது, அதில் உட்காந்து ஓட்டும் போது உங்களுக்கு எப்படி அந்த மன மகிழ்ச்சி எப்படிங்கிறது இருக்குது. நம்ம அப்பா பின்னாடி உட்காந்து எப்படி இருக்கும், அம்மா பின்னாடி உட்காந்து எப்படி இருக்கும், மனையாள் பின்னாடி உட்காந்து எப்படி இருக்கும், பிள்ளைகளோடு போகும்போது எல்லாமே யோசிங்க. இந்த இதை வந்து அப்படியே ஆத்மார்த்தமாக அப்படியே நீங்கள் வந்து அந்த பிரபஞ்சத்தோடு அப்படியே கலந்துருக்கணும். அந்த எண்ணங்கள் கூடின பிறகு ஒரு நொடி பொழுது நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கணும். அந்த உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அந்த எனர்ஜி நம்மளுக்கு உள்ளே வந்து இப்படி வெளியே போகிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதிலிருந்து வெளியே வந்துடணும். ஸ்டாப் அப்சஷன், அதையே நயி 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 நயின்னு யோசிச்சுட்டு இருக்கிறத முதல்ல நிறுத்தணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டுங்க. நையலோடு இருக்கவே கூடாது. என்ன நடக்கலை, என்ன யோசிச்சா நடக்கலை, அவன் என்னமோ 2 நாள் நடந்துச்சுன்னா, இவன் என்னமோ 1 வாரத்தில் நடந்துச்சுன்னா, நமக்கு ஒன்றும் நடக்கலை. இது இருக்கவே கூடாது. ஏன் நடக்கலை, எப்போ நடக்கும், எவ்வளோ நாள் நடக்கும், இதெல்லாம் யோசித்தது பிறகு நம்ம இன்னொன்று என்ன பண்ணுவோம், 4 பேர்த்துட்டு போய் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி யோசிச்சிருக்கேன்டா எப்படி கிடைக்கும் பாரு. அப்போ அவன் என்ன பண்ணுவான், என்னம்மா யோசிச்சியாமா கிடச்சிருமா, ஏண்டா 2.5 லட்சம் ரூபா வண்டி சும்மா கிடைக்குமா உனக்கு. அப்போ நமக்கே ஒரு சந்தேகம் வந்துடும், ஆமாம் அவன் சொல்கிறது சரிதான் போல். இங்கேயே எல்லாமே நம்ம பண்ண மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே உடஞ்சிரும். ஸோ இப்படி இருக்கக்கூடாது. அப்போ நமக்கு தெளிவு அப்படிங்கிறது முதல்ல இருக்கணும். அண்ட் அந்த போய் 4 பேர்த்துக்கிட்ட தப்பட்டம் கொட்டுறது அப்படிங்கிறது முதல்ல நிறுத்தணும். ஸோ அந்த 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 ஒரு விஷயத்தையே 24 மணி நேரமும் பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன நடக்க மாட்டேங்க, நடக்கும் நடக்கும் நடக்கும்ட்டே இருக்கக்கூடாது. ஒரு தடவை யோசிச்சிங்கள, அதுக்குன்னு ஒரு ஒரு 9 மாதம் 10 மாதம் கஷ்டப்பட்டால் தான் ஒரு புள்ள பிறக்கும். ஸோ அதுக்குன்னு ஒரு கால அளவு இருக்குது சரிங்களா. கரு கூடணும், அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியுங்கனால, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கருவை பாதுகாப்பாக பார்த்துக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை. இந்த இடத்துல என்ன நடக்குது, மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க, நெகட்டிவ் தாட்ஸும் அது நடக்குமா நடக்காதுன்னு சந்தேகம் வராமல் உங்களை நீங்கள் பாதுகாத்துட்டு, அது நடந்துருச்சு என் கையில் அது இருக்குங்கிற அந்த ஒரு மனோநிலையோடவே நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கணும். தானாக அது நடந்தே தீரும். நாள் குறிக்காதீங்க, இத்தனை நாளுக்குள்ளே அப்படின்னு நாள் குறிக்காதீங்க. அதுவும் பண்ணலாம், பட் அதுக்கு இன்னும் உங்களுடைய மென்டாலிட்டி பயங்கர பவர்ஃபுல்லாக மாறணும் அப்படின்னு சொன்னால் குறித்த நாளில் குறித்ததுக்கு ஏற்றாற போலவே நடக்கும். பட் இப்போதைக்கு அது வேண்டாம், முடிஞ்சால் பண்ணுங்கள், இப்போதைக்கு ஆனால் அது வேண்டாம் சரிங்களா. ஸோ இந்த நாள் குறிக்காதீங்க, நாள் முழுக்க அதைவே யோசிச்சுட்டு இருக்காதிங்க, அடுத்தவங்ககிட்ட போய் அதை தப்பட்டம் கொட்டிகிட்டு இருக்காதிங்க. இது எல்லாத்தையும் நிறுத்தும் பொழுதே நமக்கு வேண்டுவது வேண்டுதற்கு ஏற்றார் போலவே கிடைக்கும். கிடைச்சதை கவனப்பட்டு அனுபவிக்கிறதுக்கு கற்றுங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இங்கே தான் எல்லாருமே கீழே விழுந்துறது. கிடைச்சதை கிடைச்சதை கேட்டார் போலவே அனுபவிக்கிறது கற்றுக்குங்க. அப்படி நான் சரியாக கேட்கலிங்க, ஆனால் நான் கேட்டது கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது உங்களுடைய கையில் தான் இருக்குது. தொடர்ந்து உங்கள்கிட்ட வர்றதை உதாசீனப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் நினச்சிங்கனாலும் திருப்பி உங்கள்கிட்ட வராது. கவனம் தேவை. ஸோ இதில் எல்லாத்தையுமே தெளிவடைஞ்சிட்டு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது பண்ணுங்கள். வாழ்க்கையில் ஏற்கனவே உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிறது, ஏற்கனவே நீங்கள் மிஸ் பண்ணது எல்லாத்தையும் பொறுமையாக உட்காந்து யோசிச்சு பாருங்கள். நிஜமாலுமே உங்களுடைய எல்லாருனுடைய வாழ்வில் நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே கிடச்சிருந்துருக்கும். ஆசைப்பட்டதை சரியாக ஆசைப்படாமல் இருந்ததுனால உங்களுக்கு ஒரு சில மனோ மாறுதல் இருந்த காரணத்தினால அது எல்லாத்தையும் உதாசீனப்படுத்தி புறந்தள்ளி இருப்பீங்க. இவ்வளோதானே தவிர இது ஒன்றும் மேஜிக் கிடையாது. இது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான். ஸோ முயற்சி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்க. ஸோ இதுதான் இன்றைக்கு நான் வீடியோ பிடிச்சிருந்துருக்குன்னு பெரிய வீடியோ நினைக்கிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். ஏதாவது டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளை சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்களுக்கு நன்றி.